ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிளகு முட்டை வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய சிம்பிளான ஒரு சைடிஷ் இது. இந்த சைடு ஸ்பெஷலாக வந்து சப்பாத்தி, தோசை, இல்லை ஃப்ரைட் ரைஸ், இல்லை கீ ரைஸ், அந்த மாதிரி நம்ம ப்ளெயினாக பண்ணும் போது நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாய் நல்லா சூடான பிறகு அதில் 2 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் தனியா, இன்னொரு 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லே வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மணம் வந்துருச்சு. இது நம்ம வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்து ஆற வச்சுடலாம். இதை வந்து நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு மிக்சி ஜாரில் வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ராவாக வந்து சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்க்க போகிறோம், அதாவது வதக்காமல் சேர்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், இல்லை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை வந்து ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பொடியாகவும் வேணாம், ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். சும்மா 4 துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட 1 இன்ச்சு போல் இஞ்சி துண்டு, அப்புறம் 4-5 போல் பூண்டு பல். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சர்க்கரை, இது எதுக்குன்னா ஃப்ளேவரை வந்து பேலன்ஸ் பண்ணும். அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு இந்த மாதிரி கட்டியான பதத்துக்கு வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போது அதே பேனில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நெய் வாடை பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருகினோன்னு இதில் வந்து 1 கை நிறைய வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க நம்ம பெப்பர் மசாலாவை வந்து இதில் சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பொரிஞ்சிட்டு இருக்க கருவேப்பிலையோடு இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க. அந்த பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுக்கணும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த பேஸ்ட் வந்து நல்லா முறுகி கலர் மாதிரி வரும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அப்போ நம்ம வந்து மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தான் உப்பு சேர்த்தோம். இப்போ நம்ம இல்லை முட்டை சேர்க்க போகிறதுனால வந்து நான் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் உப்பு பார்த்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த மசாலா கலரும் இந்த மசாலா கலரும் மாறி இருக்கும். நல்லா வந்து அந்த நெய்யில் வந்து ரோஸ்ட் ஆகி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம சேர்த்துருக்க நெய்யெல்லாம் ஓரமாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம முன்னாடியே வந்து முட்டை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை 2 சரிசமமாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து ஒன்று ஒன்றா அந்த மசாலாவில் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து அப்ஸ் அண்ட் டவுனில் வந்து ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை முட்டை சேர்க்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கம்மியாக நீங்கள் 2 முட்டை பண்ண போகிறீங்கன்னா சின்ன வெங்காயம் போல் குட்டியாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த முட்டையில் வந்து அந்த மசாலா போட்டு நல்லா வந்து பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு பின்பக்கமாகவும் அந்த மசாலா நல்லா படுற மாதிரி வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து புதினாவும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணுறது வந்து மேலே சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும்.
சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சம் புளிப்பு சுவைக்கு வந்து லெமன் சின்னதாக கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 4-5 ட்ராப்ஸ் போல் நீங்கள் சுற்றி வந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்ம சூப்பராக பண்ணக்கூடிய சிம்பிளான ஒரு முட்டை பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து முட்டை அவிச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.